Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு வந்து கேக் பாத்து எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். கேக் பாத்து செய்யறதுக்காக வேண்டிய ஐட்டம்ஸ் நம்ம பாத்துறலாம். 1.5 பேக்கெட் மேரி பிஸ்கட் வந்து நான் அங்க நாலா உடைச்சு வச்சிருக்கேன். சின்ன பேக்கெட் மில்லோ வந்து ஒரு பேக்கெட் நான் பிரிச்சு வச்சிருக்கேன். 1 கப் கண்டென்ஸ் மில்க், ஹாஃப் கப் வாட்டர், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 250 கிராம் பட்டர். இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு டின்ல வந்து நான் க்ளீன் ரேப் வந்து போட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி கேக் பாத்தியோட சாஸ் செய்கிறது நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஹாட்டாக ஆக்கிட்டேன் என்னோடய பாட்டை. நான் வந்து 250 கிராம் பட்டர் போட்டுக்கிறேன். அன்சால்ட்டட் பட்டர் போட்டுக்கிட்டாலும் ஓகே தான், சால்ட்டட் போட்டாலும் ஓகே தான். பட்டர் இந்த மாதிரி நல்லா மெதுவான அனலில் வந்து நீங்கள் பட்டரை வந்து இந்த மாதிரி மெல்ட் பண்ண வைக்கணும். பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒரு கப் சுசுப்பு கட் அதை ஊற்றி ரொம்ப பொறுமையாக நீங்கள் அதை கிண்டி எடுத்துக்க வேண்டியதான். அனல் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கணும் இந்த இது ஃபுல்லாக நீங்கள் செஞ்சு முடிக்கிற வரைக்கும். ஏன்னா பட்டரும் வந்து ரொம்ப அதிகமாக குக் அனலில் வச்சிங்களா பட்டர் பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ அனல் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பட்டரும் சுசுப்பக்காட்டும் மிக்ஸ் ஆகிருச்சு. இங்கே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மில்லோ போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மில்லோ போட்டு நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுங்க. மில்லோ வந்து நான் இதில் வந்து ஆக சின்ன சைஸ் மில்லோ, ஓகே, மில்லோ பேக்கெட் 4 ரிங்கெட் சம்திங் 5 ரிங்கெட் சம்திங் தான் இருக்கும் அது. பிறகு வந்து நான் இங்கே ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஓகே போட்டு நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஹாஃப் கப் பிளெயின் வாட்டர் நான் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு ரொம்ப பொறுமையாக மெதுவாக இதை கிண்டி எடுக்கணும். நம்ம அனல் மெதுவான அனலில் நீங்கள் கிண்டிங்களா அது அழகாக எல்லாம் கலந்து வந்துடும். நீங்கள் அதை மிக்ஸ் பண்ண வந்து அங்கே எங்கெங்கே லம்ஸாக இருக்குது அந்த அந்த கட்டி எதுவுமே இல்லாமல் மில்லோலாம் வந்து ரொம்ப அழகாக எல்லாமே கரைஞ்சி அதோட ஈவன் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு கலருக்கு வந்துடும். ஓகே, நான் நல்லா பொறுமையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எப்படி அதை பார்க்கணுன்னா சைட்டில் பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் பாருங்கள். அந்த நீங்கள் குக் பண்ணிகிட்ருக்கப்ப அந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து அது கரெக்டான லெவலுக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த சைட்டில் எல்லாம் பபுள்ஸ் வர ஆரம்பிச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணோம், அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க மேரி பிஸ்கட் 1.5 பேக்கெட் மேரி பிஸ்கட்டை நாலாக உடச்சி வச்சுருக்கோம். அதை நம்ம போட்டு ரொம்ப பொறுமையாக அதை கிளறி எடுத்துக்க போகிறோம். நம்ம வந்து அனலை அடைச்சிட்டோம். ஸோ அதனால் பொறுமையாக அதை கிளறி நம்ம ஃபுல்லாக எல்லா பிஸ்கட்லேயுமே அந்த நம்மளோட அந்த மில்லோ சாஸ் வந்து கோட் பண்ணியிருக்கணும். இப்போ நான் எப்படி பொறுமையாக கிண்டிகிட்ருக்கேன்னு நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி பொறுமையாக கிண்டி எடுங்க. பாருங்கள் காய்ஸ், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்மளோட கேக் பாத்தியை வந்து ரொம்ப சூப்பராக மிக்ஸ் ஆகி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ட்ரேயில் போட்டு நல்லா அழகாக ஈவனாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மேடும் பல்லுமாக இல்லாமல் கரெக்டாக அழகாக நீங்கள் வந்து அதை ப்ரெஸ் பண்ணி எடுத்துகிட்டு பிறகு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 ஹவர் இருந்தால் கூட போதும். நான் மேலே வந்து டாப்பிங்க்காக வந்து ஒரு 1 கப் பேர்லி மில்க் சாக்லேட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து எப்படி மெல்ட் பண்ணி நம்ம இது மேலே போட்டுக்கலாம் நம்ம பார்க்கலாம். நான் வந்து டபுள் பாயில் பண்ணுறேன். கீழே வந்து பானையில் தண்ணி வச்சு அது வந்து கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப நம்மளோட சாக்லேட் மேலே உள்ள சாக்லேட் எல்லாம் மெல்ட் ஆயிரும். அதாவது நம்ம ஒரு 2 மினிட்ஸ் விட்டோமா அது நல்லா தானாக கரைஞ்சிரும். இப்போ வந்து பாருங்கள் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து ஐடியல் மில்க் வந்து நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து நான் போட்டு ஊற்றி அதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் இந்த சாக்லேட் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட் வந்து இந்த பதத்துக்கு வந்துடும். ஸோ பாருங்கள் என்னோடய சாக்லேட் கணேஷ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்னோடய கேக் பாத்தி மேலே நான் இதை ஊற்றி அழகாக ஃப்ளட் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து ரொம்ப திக்காக ஊற்றலை, பிகாஸ் ஏன்னா எனக்கு அவ்வளோ திக்னஸ் வேணாம். அதனால் நான் வந்து இந்த மாதிரி ஊற்றி ரொம்ப பொறுமையாக அதை அழகாக ஃப்ளட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நான் ஒரு 4 to 3 hours வச்சு நான் அதை எடுத்துக்க போகிறேன். நம்மளோட கேக் பாத்தியே ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நான் வந்து இதை சின்ன சின்ன கியூப்பாக வேறு கட் பண்ணிக்க போகிறேன். பார்க்குறதுக்கே ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டிங்னு தட்டிடுங்க. இந்த மாதிரி ஒரு அழகான டிசர்ட்டோட அடுத்த வாட்டி நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.